நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த அப்புறம் அப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியை சுற்றி வேலை பார்க்கும் பெண் காவலர்களுக்கு சமீப காலமாகவே நபர் ஒருவர் போன் செய்து ஆபாசமாக பேசி வருகிறார் என்று காவல்துறைக்கு அடிக்கடி புகார் வந்த வண்ணம் இருந்தது குறிப்பிட்ட அந்த நபர் பெண் காவலர்களை மட்டுமே குறிவைத்து ஆபாசமாக பேசி வந்துள்ளார் மேலும் நீங்கள் எனக்கு பின்னால் இருப்பதை நான் அறிவேன் உங்களால் முடிந்தால் என்னை பிடியுங்கள் என ஒவ்வொரு முறையும் சவால் விடுத்த வண்ணம் இருந்துள்ளார் முதலில் சாதாரண விஷயம் என எண்ணிய போலீசார் இதை கண்டுகொள்ளாமல் இருந்தனர் ஆனால் தொடர்ந்து மூன்று மாதம் இதே போல பல பெண் காவலர்களுக்கு நபர் தொந்தரவு கொடுப்பதாக புகார் மேல் புகார் குவிந்திருக்கிறது இதையடுத்து நபரின் சவாலை ஏற்றுக்கொண்ட கேரளா காவல்துறை அவரை பிடிக்க தீவிரம் காட்டியது அதன்படி மரும நபரின் போன் லொக்கேஷனை போலீசார் கண்காணிக்க தொடங்கியுள்ளனர் ஆனால் அதில் சிக்னல் நிலவி உள்ளது காரணம் ஒவ்வொரு முறையும் போன் செய்த பிறகு அந்த சிம் கார்டை கலட்டி வேறு ஒரு சிம் கார்டை மாற்றியுள்ளார் அந்த நபர் பின்னர் பெண் காவலர்களுக்கு வந்த மர்ம போன் கால் குறித்து லிஸ்டையும் போலீசார் எடுத்துள்ளனர் அந்த மூன்று நபர்களில் அந்த மூன்று நம்பர்களிலிருந்து மாறி மாறி போன் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதுவும் அந்த எண்கள் பெரும்பாலும் எர்ணாகுளம் திருவனந்தபுரம் பாதையில் பயணித்ததை போலீசார் கண்டறிந்தனர் இதையடுத்து மூன்று எண்களையுமே தொடர்ச்சியாக கண்காணித்த போலீசார் இறுதியாக அந்த மர்ம நபரையும் கண்டுபிடித்து கைதும் செய்தனர் விசாரணையில் அந்த மர்ம நபர் திருவனந்தபுரம் அருகே உள்ள தும்பா பகுதியைச் சேர்ந்த புத்துவல் புராயில் ஜோஸ் என்ற இருபத்தொன்பது வயது இளைஞர் என்பதும் ஹோட்டல் ஒன்றில் ஊழியராக பணிபுரிந்தது இவர்தான் இவர்தான் பெண் காவலர்களுக்கு போன் செய்து ஆபாசமாக பேசுவதை வழக்கமாக செய்து வந்துள்ளார் என்பதும் தெரிந்துள்ளது அந்த இளைஞரின் குற்றத்தை ஒப்புக்கொள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறிலும் அடைக்கப்பட்டுள்ளார் இது குறித்து பேசிய போலீசார் நாங்கள் டவர் லொக்கேஷனை வைத்து ஈஸியாக கண்டுபிடித்து விடுவோம் என்று நினைத்தோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் போன் செய்து முடித்த பிறகு உடனே சிம் கார்டை மாற்றிவிட்டார் அப்போதிலிருந்து அவர் மூன்று வெவ்வேறு எண்களில் போன் செய்து எங்களை சவால் விட்டார் ஆனால் நாங்களோ அவரை கண்டுபிடித்து விட்டோம் என்றும் கூறியுள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் வர முடியாது மறக்காமல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி